அலாமலை வரமத்துல்லா வபரக்தூ ஒகது மலை அளவிற்கு அதுவும் இரண்டு உகது மலை அளவிற்கு நமக்கு நன்மை கிடைத்தால் நாம் விடுவோமா நிச்சயமாக விடமாட்டோம் உகது மலை என்பது ஒரு சிறிய மலை அல்ல அது மிகப்பெரிய பெரிய மலை அந்த மலை அளவு இரண்டு மலைகள் நமக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமலை ஒரு செயலை அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹலைக்கு வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் புகாரிலே நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக அபு ஹொரைரா ரலிதுல்லாஹூ அனு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹலைக்கு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக தொழுகை நடத்தப்பட்டு அது அடக்கம் செய்யப்படும் வரை அதனுடன் இருந்தாரோ நிச்சயமாக அவர் இரண்டு கிராத் நன்மையுடன் திரும்புகிறார் ஒவ்வொரு கிராத்தும் மலை போன்றதாகும் எவர் அதற்காக பிரார்த்தனை தொழுகையை மட்டும் முடித்துவிட்டு அதனை அடக்கம் செய்யும் முன்னர் திரும்பி திரும்பிவிடுகிறாரோ அவர் ஒரு கிராத் நன்மையுடன் திரும்புகிறார் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ஆக அருமை சகோதரர்களே ஜனாசா தொழுகையிலே இவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த தொழுகை முடிந்து அடக்கம் செய்யக்கூடிய இடம் வரைக்கும் சென்று அடக்கம் செய்துவிட்டு அந்த ஜனாசாவிற்காக நாம் அருகிலே இருந்து அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டு வரக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருப்போம் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்